यस्य वाग्भृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये अनन्तसूरिसुहुनवेऽभिनन्द्यमानवै भवात् दिगन्तवादिहंसजैत्रकाळमेघदेशिकात् உபாத்த சர்வசாசனாய ஹந்த வருட விம்சதோ புனஃ புனன் நமஸ்கிரியாஸ்து வெங்கடேச சூரயே. இதுக்கு முன்ன பிராஜாபத்திய பிரபதிபவம் பிரேட்ச பரியாகி துக்கம் என்கிற ஸ்லோகத்தில் குலசேகர ஆழ்வார் பாரித்தபடி எம்பெருமான் திருவேங்கடம் எழுந்தருளியுள்ள திருவேங்கடமலையில் தாம் ஒரு ஜங்கமமாகவாவது ஸ்தாவரமாகவாவது இருப்பதையே விரும்புவதாகவும் தனக்கு சதுர்முக பிரம்மாவனுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் வேண்டாம் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இந்த மாதிரி அனுபவம் குலசேகர ஆழ்வாருக்கு, ஆளவந்தாருக்கு, குரத்தாழ்வான் மகர்ஷிகள் போன்ற மகனீயர்களுக்கெல்லாம் இருந்திருக்கின்றது என்பது போன ஸ்லோகத்தில் சொன்னோம். குரத்தாழ்வான் அந்த யமுனா தட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணலாக இருந்தாலும் ஒரு மணலாக இருந்த எம்பெருமானுடைய கோபிகைகளுடைய திருமேனி சம்பந்தமும் பெற்று பாக்கியத்தை அடைவோம் என்பதாகெல்லாம் பாதித்தார். அந்த மகரிஷிகள் சொல்லும் பொழுது யமுனா தட்டத்தில் ஒரு கதம்ப விருட்சமாகவோ ஒரு குந்த விருட்சமாகவோ இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இப்படியெல்லாம் பகவத் அனுபவத்தை பிரார்த்தித்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது எழுந்துள்ள சீனிவாசன் நமக்கு எப்படியெல்லாம் பிரம்மானுபவத்தை ஏற்படுத்துகிறார் என்பதை அருளி செய்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே. அந்த பிரம்மானுபவம் என்பது என்னன்னு கேட்டோம்னா, ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவஸ்வதம் என்பதாக உபநிஷத் சொல்லுகிறது. இந்த பிரம்மானுபவத்தை நான் இப்பொழுது அடைந்திருக்கின்றேன். இந்த பிரம்மானுபவம் எப்படி உள்ளதுன்னு, பெரிய நல்ல கோடை காலத்தில் ஒரு குளிர்ந்ததாக இருக்கின்ற ஒரு நீர்நிலையை அடைந்து அதில் ஸ்நானம் பண்ணால் எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக ஒரு திருஷ்டாந்தத்திற்காக சொன்னார். அந்த மாதிரியான ஒரு பகவத் அனுபவத்தை இங்கு எம்பெருமான் நமக்கு ஏற்படுத்துகிறான் திருவேங்கட மலையில். இதற்கு மூல காரணமாக இருக்கின்றவள் தயாதேவி என்பதை விவரிக்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். நாபி பத்ம ஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபா கிரீடா சைலம் கமபி கருணே வெண்பதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் பிரசதனவதி ஜயதி மகதி தீர்க்கா தவகீனாம். இந்த ஸ்லோகத்தில் சீனிவாசனை தயாதேவி விஹாரம், அதாவது அவர் விளையாடும் இடத்திலே ஒரு தடாகமாக, விளையாடக்கூடிய ஒரு தடாகமாக, நீர்நிலையாக, சிறிய குளமாக அனுபவிக்கின்றார். அந்த திருவேங்கட மலையையும் தயாதேவி விளையாடக்கூடிய ஒரு ஸ்தானமாக அனுபவிக்கின்றார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய பரமபதத்தில் எழுந்தருளியுள்ளார். பரமபதத்தில் எம்பெருமானுக்கு காட்டிலும் அதே எம்பெருமான் திருவேங்கட மலையில் அர்ச்சாரூபியாக எழுந்தருளியிருக்கின்றான். அவனுக்கு விசேஷம் அதிகம். அந்த அர்ச்சாரூபம், அர்ச்சானுபவம் என்பது மிகவும் உயர்ந்தது என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு காட்டுகின்றார் சுவாமி தேசிகன். பரபிரம்மானுபவத்துக்கும் அர்ச்சானுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பரபிரம்மானுபவம்ன்றது இருக்க, அந்த அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே பண்ணக்கூடிய பிரம்மானுபவம்ன்றது யாரால பண்ண முடியும் அப்படின்னா, சர்வான் காமான் பிரம்மணா விபஸ்திதே தீ என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானை
சமஸ்த கல்யாண குணங்களோடு கூடவும் அனுபவிக்கின்றார். கர்மாக்கள் தான் கழிந்தவனாக இருந்திருக்கிற ஒரு ஞானி. நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் அனைத்தும் தொலைந்த பிறகுதான் ஸ்ரீவைகுண்டத்தை அடைய முடியும். அங்கும் போய் அப்பொழுதுதான் கர்மாக்கள் அனைத்தும் கழிந்த பிறகுதான் நாம ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான அனுபவிக்க முடியும். அவனுடைய யதாவஸ்திதமான பரிபூர்ண பிரம்மானுபவம் என்பது ஏற்படும் என்பது சாஸ்திரம் உபனிஷத் வாக்கியம் சொல்லுகின்றது. அதே மாதிரியாக அந்த பிரம்மானுபவம் ஏற்படணும் என்றால் யாருக்கெல்லாம் கர்மசேஷம் இருக்கோ, கர்மா மிகுதி இருந்துருக்கோ, இந்த பூவுலகத்துல இருந்துருக்காளோ அவளால சர்வாத்மனா அனுபவிக்க முடியாது என்பது சாஸ்திரம். ஆனா இந்த சாஸ்திரத்துக்கும் ஒரு அபவாதமாக சொல்லுகின்ற ஸ்ரீவைகுண்டத்துல என்ன மாதிரி அனுபவம் ஏற்படும், அந்த அந்த பிரம்மானுபவத்தை இந்த திருவேங்கட மலையிலேயே இந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுனாலேயே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாளாம். அதுதான் சொல்ற, நாம்பெல்லாம் எப்படி பண்ணப்பட்டவர்களாக இருந்துருக்கோம் அப்படின்னா சதா அபராதத்தை பண்ணி கொண்டே இருக்கின்றோம். எம்பெருமானிடத்திலுடைய திருவடி வாரத்துல அபச்சாரப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி என்பதாக கண்ணன் அருளி செய்கின்றான். யாரெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளையை மீறுபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்லாம் எம்பெருமானுடைய சீற்றத்திற்கு இலக்காகுவார்கள் என்பதே அதன் கூற்று. நாம் கணேக்ஷணை ஒவ்வொரு க்ஷணமும் எம்பெருமானுடைய கட்டளையை மீறுபவர்களாகவே நாம் இருந்திருக்கோம். பிரதிக்ஷணம் பாப்ப காரியத்தை பண்ணிக்கொண்டே நாம் போயிருக்கோம். அப்படிப்பட்ட நாமும் கூட அபராத அஜ்ஞான, நமக்கு இருக்கிற அஜ்ஞானம் இருக்கு. உபன்யாசம் கேட்க செல்லாம் சீனிவாசன் தான் பரதெய்வத்தம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு எல்லாம் தோன்றது. நமக்கு எதனா ஒரு உடம்புக்கு வந்ததுன்னாக்கா இங்க போலாமா அங்க போலாமா அப்படின்னு தோன்றதே தவிர, அங்க வரைச்சே ஒரு மகாவிசுவாசம், பெருமாளை நம்பி அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணாக்கா பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணுவேன் அப்படின்ற புத்தி நமக்கு வரல. இன்னைக்கும் அஜ்ஞானம் நம்ம சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றதே தவிர நாம அஜ்ஞானத்திலேருந்து வெளிப்பட்டவர்களாக நாம இன்னைக்கும் இல்லை. அப்படி இருக்கிறவர்களாக இருந்திருக்கிற நமக்கும் துக்காந்தியில இருக்குமாறு இருந்திருக்கவும் நாம் துக்கம், அதாவது பிரதிக்ஷணம் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த துக்கம்ன்றது பல விதமான துக்கம். பகவத் அனுபவம் இல்லாமன்றது ஒரு துக்கம், நமக்கு பணம் காசு இல்லாமன்றது ஒரு துக்கம், பசங்க இல்லாமன்றது ஒரு துக்கம். நாம் அடைய வேணும் என்று எதை விரும்புகிறோமோ அதை அடைய முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலைன்றது இருக்க, அது ஒரு துக்கம். நாம் எதெல்லாம் வாணான்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வந்து சேர்றதுக்கு பாருங்கோ, அது ஒரு துக்கம். இப்படி எத்தனையோ விதமான துக்கங்கள்லாம் இருக்கு. இந்த பகவத் அனுபவம் குறைஞ்சு போயிட்டேன்ற துக்கம் பரவாயில்ல, மீதி எல்லா துக்கத்தோட கூட இந்த துக்கத்தோடையும் இந்த துக்கத்தோடையும் சேர்ந்து இருக்கிற நாம்போ இப்படி இருக்கிற நாமக்கு கூட நம்ம இழிவுக்கெல்லாம் ஆசிரியமாக இருந்துருக்கிற கர்மவசியர்களாக இருந்துருக்கிற நமக்கு கூட நம்மளுடைய சம்சார துக்கத்தையும் நிவர்த்தனம் பண்ணி சம்சாரத்துல நாம நித்திய நித்தியம் அனுபவிக்கின்ற துக்கங்களையும் போக்கடிப்பித்து மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவனாக இருந்திருக்கிற ஸ்ரீனிவாசன், அந்த ஸ்ரீனிவாசனை நாம் அனுபவிக்கும்படியாக பண்ணுகின்றாளாம் தயாதேவி. ஆகையால இந்த ஸ்ரீனிவாசனை கிருஷ்ண ஒரு குளமாக இங்கு அனுபவிக்கின்றார் சுவாமி. ஒரு குளம் என்றால் அதுல என்னென்ன இருக்கணும், எப்படி இருந்தா அந்த குளத்துக்கு ஒரு ஏற்றம் என்று பார்க்க வேண்டும். அந்த குளம் இருந்ததுனாக்க குளத்தை சுற்றி எல்லா பக்கமும் நல்ல மரங்களும் நாலு பக்கத்துலேயும் மலைகளும் சூழ்ந்ததாக இருக்கணும். இப்படி மலைகள் சூழ்ந்து மலைகளுக்கு இடையில குளம் கணக்கு இருந்ததுனாக்க அப்போ அதுல அதிகமான ஒரு வெப்பம் இல்லாமல் சைத்தியம் குளிர்ச்சி இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த குளத்தின் நடுவில் நல்லா தாமரப்பூஷ்பம் நிறைய புஷ்பிச்சு அதை அப்படியே பார்க்கறதுக்கு ரமணீயமாக இருக்கணும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும்படியாக இருக்கணும். அந்த குளமாம்படி தாமர புஷ்பத்தோடு இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த குளம் ஸ்வச்சமாக இருக்கணும். அந்த ஸ்வச்சமாக இருக்கிறதுன்னு இருக்க கலக்கம் இல்லாமல் இருக்கணும்,
ஆழமான ஜலத்தோடு தானதாக இருக்கணும். அந்த ஜலம் நல்ல குளிர்ந்த ஜலமாக இருக்கணும். சிலதெல்லாம் சுவாபாவிகமாகவே கந்தக பூமியாக இருந்துன்னு வச்சுக்கோங்கோ, அந்த ஜலமே கூட சூடாக இருந்துன்னு இருக்கும். அப்படி இல்லாமல் சைத்தியத்தோடு இருக்கணும். ஜலம் தெளிவாக இருக்கணும், அது சுத்தமாக இருக்கிறது. இந்த தெளிவான இருக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் ஜலம் இருக்க இனிமையாக இருக்கணும், மதுரமாக இருக்கணும். இது ரொம்ப லேசாகவும் இருக்கணும், பருகுவதற்கு ஏற்றதாக இருக்கணும். இவ்வளவு இருக்கு, ஆனா அந்த இடத்துக்கு யாராலையும் போய் குளிக்க முடியாது, யாராலையும் போய் அனுபவிக்க முடியாதுன்னு கணக்கு இருந்துட்டுனாக்க இது பிரயோஜனம் இல்லை. எல்லாராலும் இறங்கி அனுபவிக்க தகுந்ததாக இருக்க வேண்டும். அது விசாலமாக சரி, ஒவ்வொருத்தர் தான் இறங்க முடியும், ஒருத்தர் ஒருத்தரா தான் இறங்கி அனுபவிக்க முடியும்னு இருந்துனாக்க நீ எத்தனை பேர் கியூல நிக்கிறது? ஆகையால ஒரே சமயத்துல விசாலமா இருந்துட்டு ஒரே சமயத்துல எல்லாராலையும் அனுபவிக்க கூடியதாக இருக்கணும். இப்படிப்பட்டதான எந்த குளம் இருக்கின்றதோ அந்த குளம் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்த குளம் என்று சொல்லுகின்றோம். இப்போ இந்த குளமாக ரூபணம் பண்ணுகின்றார் இங்கு சுவாமி தேசிகன், திருவேங்கடம் மலையில் எழுந்தருளியுள்ள சீனிவாசனை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும். நாபீபத்மஸ்புரணசுபகானவியநீலோத்பலாபா கமபி கருணே பிரண்வதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் பிரசதனவதி ஸ்ரததானவகாக்யாம் திவ்யா காசித் ஜயதி மகதி தீர்க்கிகா தாவகீனா. தாவகீனா தீர்க்கிகா, உன்னுடைய குளமும் தயாதேவியினுடைய குளமும் இது இப்படின்னு இப்படி கூட ஏற்கனவே ஒன்று இருக்குன்னா, இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி போர்டு எழுதி வச்சிருக்குது. இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த குளம் இவருக்கு உரிமையானது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, எல்லோராலையும் உபயோகிக்க முடியாதது என்பதாக சொல்லுகின்றார். இது தயாதேவிக்கு அதீனமான ஒரு குளம். இந்த எம்பெருமான் சீனிவாசனே கூட அவர் ஒரு தட்டாக்கமாக இருந்துருக்கார். எம்பெருமானுக்கு அவர் சுதந்திரராக இருந்துருக்கின்றது சர்வ பிரசித்தி. அப்படிப்பட்ட எம்பெருமான் கூட தயினுடைய குணம் இருக்க அந்த தயினுடைய குணத்துக்கு அதீனமாக இருந்துருக்கார் சொல்றோம். காவேரி கரை, தாமரை பரணி கரை எல்லாம் பார்த்தோம்னாக்கா அங்கங்கே காவேரி கரையில் இருக்கிற அந்த காலத்து வீட்டிலலாம் அவள் மாத்திரம் ப்ரைவேட்டாக ஒரு படிக்கட்டு கட்டின்னு இருப்பார். அவளே போய் அவள் மாத்திரம் அந்த படிக்கட்டில் இறங்கி குளிச்சுட்டு வருவார். இன்றைக்கும் அந்த மாதிரி காவேரி கரைகளில் இருக்கிற வீடுகள், அந்த காலத்து வீடுகள்லாம் இருக்குன்றது, தனியாக அந்த காவேரியில் இறங்கி தீசாமாடுற மாதிரி. அதே மாதிரி தாமிரபரணி தீரத்தில் பார்த்தோம்னாக்கா, ஆழ்வார்த்தன் நகரில் போய் நம்ம பார்த்தோம்னாக்கா அங்கே தனித்தனியாக ஒரு அந்தந்த சன்னதிக்கு நேரம் அந்த ஆண்டவன் ஆசிரமம் இருந்துருக்கு, கோபுல மட்டம் இருக்குது, அந்த இடத்துக்கு நேரெல்லாம் தாமிரபரணி கரையில் இருக்கச்சு அங்கே படிக்கட்டு இருக்கும். அப்படியே தாமிரபரணி ஜலத்தை எடுத்துட்டு அப்படியே அந்த படிக்கட்டில் இறங்கி உபயோகப்படுத்தலாம், நித்தியம் தீர்த்தமாடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி அந்த மாதிரி இது தயாதேவிக்கே ஏற்பட்ட ஒரு குளமா அந்த திருவேங்கடமுடையானாகிற குளம். தாவகீனா தீர்க்கிகா என்பதாக சொல்லுகின்றார். ராஜா எங்கேயானா வெளியில் போனார்னு வச்சுக்கோங்க, போகச்சு அவர் சிம்ஹாசனம் சத்திரம் தாமரம் கூட அவருக்கு தனித்தனியாக என்னென்ன ஏற்பட்டதோ ஏற்பட்டது எல்லாத்தையும் அவருக்குன்னு ஏற்பட்டதை அவர் எடுத்துட்டு போவார். அதே மாதிரி மகாராணி ஸ்தானத்தில் இருந்துட்டுருக்கா தயாதேவி, அவள் எங்கே போனாலும் அவளுக்குன்னு ஏற்பட்டதாக இருந்துட்டுருக்கிற ஒரு குளம் மலை முதுகொண்டு எடுத்துட்டு போகிறார். குளமாக இருந்துட்டுருக்கிறது திருவேங்கடமுடைய, மலையாக இருந்துட்டுருக்கிறது திருவேங்கடமலை, இவை எல்லாவற்றையும் எடுத்துட்டு போகிறவளாக இருந்துட்டுருக்கா. அங்கே போய் நம்ம சேத்தனர்களாக இருந்துட்டுருக்கிற நம்ம ஒரு மான் மாதிரி மான் ஸ்தானத்தில் இருந்துட்டுருக்கான். நம்மளோட விளையாடுறதுக்காக தயாதேவி கழிப்புறுவதற்காக இங்கே வருகிறார். இங்கே வரச்சே திருவேங்கட மலையும் அவளே எடுத்துகிட்டு வந்துடுறா. திருவேங்கடமுடையானாக இருந்துருக்கிற சீனிவாசனாகிற குளத்தையும் அவளே எடுத்து வந்துடுறா என்பதாக சொல்கின்றார். நாபி பத்மஸ்புரண சுபகா, குளம்னு இருந்தால் குளத்தில் தாமர புஷ்பம் இருக்கணும், அதுவும் நடுவில் தாமர புஷ்பம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இது எந்த இங்கே என்ன தாமர புஷ்பம் இருக்குது இந்த திருவேங்கடமுடையா? நாபி பத்மஸ்புரண சுபகா, திருவேங்கடமுடையான் யார்? சாட்சாத் பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தினுடைய நாபிகமலத்திலேருந்து தான் பிரம்மா அவதாரம் பண்ணார். அந்த நாபிகமலத்திலேருந்து இருந்துட்டுருக்கிற ஒரு தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்தினாலே பிரகாசிக்கிறதாக இருந்துட்டுருக்கான் திருவேங்கடமுடையான் ஆகிற ஒரு குளம்.
சுபகா அப்படின்னு சொன்னோம்னா அழகு பொதிந்ததாக இருந்துட்டு இருக்கு. குளத்துல நடுவுல இருக்கிறதுனால தாமிர புஷ்பம் இருக்கிறதுனால அது அழகு பொருந்ததாக இருந்துட்டு இருக்கு. திருவேங்கடமுடியானங்கிற குளத்துல நடுவுல ஒரு தாமிர புஷ்பம் இருக்கிறதுனால இது அழகு பொருந்ததாக இருந்துட்டு இருக்கு. இந்த திருவேங்கடமுடியானங்கிற குளம்ன்றது இருக்க இது அந்யாதிருஷ்யமான தட்டாக்கம், மீதி எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு தட்டாக்கம். லோகத்துல பார்த்தோம்னாக்க இந்த குளிர்ச்சி முதலியவை எல்லாம் அளவிட முடிஞ்சதாக தான் இருக்கும். தட்டாக்கத்தில் இருக்கிற ஒரு அழகுன்றது இருக்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இல்லாதையும் போயிடும். ஆனால் எப்பவும் அழகு வாய்ந்ததாக இருந்துருக்கிறதுன்றதுக்க இது திருவேங்கடமுடியானாகிற ஒரு தட்டாக்கத்தில் தான் இருக்க முடியும். நிஜவிபூதியில் இருந்துருக்கிற வாபிக்கு உபாதிகள்லாம் இருக்க முடியுமே தவிர வேற எங்கேயும் இருக்க முடியாது. ஆனால் இது அந்யாதிருஷ்யமான தட்டாக்கமாக இருந்துருக்கு. இதில் தாமிர புஷ்பம் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். இது சாதாரண தாமிர புஷ்பத்தை சொல்றது காட்டில் நாபி பத்மம் எம்பெருமானுடைய நாபி கமலத்திலேருந்து உண்டானதாக இருந்திருக்கிற அப்ராகிருதமாக இருந்திருக்கிற ஒரு தாமிர புஷ்பத்தை சொல்லி சொல்ற கூரத்தாழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்துல ஆச்சரியமான ஒரு அனுபவம். எல்லாரும் லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னாக்க தாமிர புஷ்பம் போல இருந்துருக்கு, தாமிர புஷ்பம் போல இருந்துருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா எனக்கு என்னமோ அது சரியா படலை அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த திருக்கண்களுக்கு ஒரு ஈடாக சொல்லக்கூடியது தாமிர புஷ்பமாக ஆகாது. உபமானமாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு பாருங்கோ, அது அந்த உபமையத்தை அதாவது எதுக்கு நாம் உபமானம் சொல்கிறோமோ அதை காட்டிலும் அது சிறந்ததாக இருக்கணும். இப்போ ஒருத்த நம்ம முகத்தை பார்த்து சொல்கிறான், இவன் முகம் எப்படி இருக்கு, சந்திரனை போல இருக்குன்னு அர்த்தம். இப்போ சந்திரனை போல இருக்குன்னு சொன்னோம்னா சந்திரன் சிறப்பு வாய்ந்தவன், அந்த சிறப்போட கூட இந்த முகம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஊர் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா இந்த திருவேங்கடம் மாதிரி இருந்துருக்கு, திருப்பதி மாதிரி இருந்துருக்குன்னு சொன்னோம்னா திருப்பதிக்கு ஒரு வசதியை சொல்லிட்டு உயர்வை சொல்லிட்டு அந்த உயர்வை உடையதாக இருந்துருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லுக்கு எதை நாம் கம்பேர் பண்ணுறோமோ கம்பேர் பண்ணுற வஸ்து இருக்க அது உயர்ந்ததாக இருக்கணும். பெருமாளுடைய திருக்கண்களை பார்த்து தாமிர புஷ்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறால இப்படி தாமிர புஷ்பம் மாதிரி இருக்குன்னாக்க பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி அது சொல்லவே முடியாது, அது கம்பேரிசனே பண்ண முடியாது. என்ன அதீர்க்கம் அப்ரேம துகம் க்ஷணோஜ்வலம், இங்க இருக்கிற தாமிர புஷ்பம் அதீர்க்கம் அவ்வளவு நீண்டதாக இல்லையாம். பெருமாளுடைய திருக்கண்கள் எவ்வளவு நீண்டதாக இருந்துருக்கோ அவ்வளவு நீண்டதாக இந்த தாமிர புஷ்பம் இல்லை. அப்ரேம துகம், அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்கு பாருங்கோ, அது அப்படியே அன்பு மழை பொழியும்படியாக இருக்கின்றதான் பெருமாளுடைய திருக்கண்கள். அப்படிலாம் ஒன்றும் தாமிர புஷ்பத்தை பார்த்த உடனே தாமிர புஷ்பம் நம்ம மேலே அன்பு மழை பொழியல. ரங்கநாதனை பற்றி சுவாமி மங்களாசாசனம் பண்ணுற அப்ரேம சுவாகத்தோதார நேத்திரம்னு அந்த ரங்கநாதனுடைய திருக்கண்கள் நாம் போய் சேவிச்சோமானா நம்மளை வாவான்னு கூப்பிடுறதான். அப்பேற்பட்ட திருக்கண்களை அப்படி தாமிர புஷ்பம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. தேவநாதனுடைய திருக்கண்களை பார்த்து சொல்கிறார், ஆர்திரிபவாம் அமிர்த வருஷ நிபை அபாங்கைஹி என்பதாக சொல்ல அனாமய வாக்கிய கர்ப்பைஹி ஆர்திரிபவாமி அமிர்த வருஷ நிபை அபாங்கைஹின்னு வந்து போய் தேவநாதனை போய் சேவிச்சோமானாக்கா சௌக்கியமா அப்படின்னு கேட்கறதான். இந்த சௌக்கியமான்னு கேட்குற மாதிரி இருக்கிற ஒரு திருக்கண்கள் இருக்க அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரிலாம் தாமிர புஷ்பம் பண்ணலையாம். அதீர்க்கம் அப்ரே மதுகம் க்ஷணோஜ்வலம், தாமிர புஷ்பம் மத்தியான வேளையில் மாத்திரம்தான் அது விகசிச்சிருக்கும், அது மலர்ந்திருக்கும், ஆனால் இரவில் கூம்பி இருக்கும். ஆனால் பெருமாள் அவருடைய திருக்கண்கள் எப்பவுமே மலர்ந்து தான் இருந்துருக்கும், எப்பவுமே நம்மளிடத்துல அன்பை பொழிவதாக இருந்துருக்கும். இப்படிலாம் இப்படி வரிசையாக நிறைய சொல்லிட்டு வர இப்படிப்பட்டதாக க்ஷணோஜ்வலம் அனுர்ஜம், இது வந்து ரிஜுவானது இல்லை, இது கூம்பினதாக இருக்கின்றது, இது எம்பெருமானுடைய திருக்கண்கள் நேர்மையாக இருக்கின்றது, இப்படிலாம் சொல்லி இதை போய் எம்பெருமானுடைய திருக்கண்களை எப்படி தாமிர புஷ்பத்துக்கு ஒரு ஏற்றதாக சொல்ல முடியும், அதுக்கு ஒப்புமைன்றது எப்படி சொல்ல முடியும் என்று கூறத்தாழ்வான் பாதிக்கிறார். அதில் கடைசியில் ஒரு விஷயம், எந்த தாமிர புஷ்பம்லாம் சொல்லலை, அப்ராகிருதமாக இருந்துருக்கிற தாமிர புஷ்பத்தை கம்பேர் பண்ணுறாருன்னா அப்ராகிருதமான இருக்கிற தாமிர புஷ்பம் எம்பெருமானுடைய நாபி கமலத்திலேருந்து ஏற்பட்டதாக இருக்கின்ற ஒரு தாமிர புஷ்பம் இருக்க அந்த தாமிர புஷ்பம் மாதிரியான தாமிர புஷ்பம்
அந்த மாதிரி திருக்கண்களை உடையவராக எம்பெருமான் இருக்கின்றார் என்று சொல்லணும். நாபி பத்ம ஸ்புரண சுபகா, சுவாமி தேசிகன் தன்னுடைய வாக்கை பற்றி சொல்லுகிறார். என்னுடைய வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு தெரியுமா? சாதாரணமான வாக்கு இல்லை. இந்த வாக்கை கொண்டு எம்பெருமானை தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேனே தவிர சாதாரண மனுஷர்கள்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். துரீஸ்வரத்வார பகிர்விதர்த்திகா துராசிகாயை ரசிதோய மஞ்சலிகி என்று சொல்லுகின்றார்கள். இப்படி துரீஸ்வரர்களாக இருந்துருக்கிற இவர்களுடைய வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிறதுன்றது இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய கை கூப்பிட்றேன் நான், பெரிய கும்பிடு போடுறேன், இவக்கிட்டே நான் வரல நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என் வாக்கு எப்படி இருக்கு? தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்புரணீய சௌரபமுதா வாச்சா ந யாச்சாமகே என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய நாபி கமலத்திலேருந்து உண்டான ஒரு இன்னொரு கமலம், அந்த தாமர புஷ்பத்தை சுற்றி சுற்றி வண்டுகள்லாம் வந்துட்டுருக்கு. அந்த வண்டுகள்லாம் எப்படி வந்துட்டுருக்குன்னாக்கா, அதில் இருக்கிற பரிமளத்தை அனுபவிக்கிறதுக்காக வருது. அந்த வண்டுகள்லாம் அனுபவிக்க தகுந்ததாக இருந்துருக்கிற பரிமளத்தோடைய எம்பெருமானுடைய நாபி கமலத்திலேருந்து உண்டான ஒரு தாமர புஷ்பத்தினுடைய வாசனை போன்ற வாசனையை உடையதாக இருக்கின்றது என்னுடைய வாக்கு. அந்த வார்த்தைகளாலே நான் எம்பெருமானை தவிர வேற யாரையும் நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் என்பதாக சுவாமி அருளி செய்கின்றார். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு அனுபவம். நாபி பத்ம ஸ்புரண சுபகா, இப்படி எம்பெருமானுடைய நாபி கமலத்திலே இருக்கின்ற பிரகாசிக்கின்றதாக இருந்திருக்கிற ஒரு அழகு பொருந்தியதாக இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு நாபி கமலத்தை உடைய குளம் எம்பெருமான் சீனிவாசன் என்பதாக சொல்லுகின்றார். நவ்ய நீலோத்பலாபா, கட்டாக்கம்னா தாமர புஷ்பம் இருக்கணும் குளத்துல. தாமர புஷ்பம் மாத்திரம் இருந்தா போறாது. தாமர புஷ்பத்தினால இருக்கக்கூடியது என்ன? ஒரு சிவப்பும் வெளுப்பும் சேர்ந்தது ஒரு நிறம். இந்த இதுக்கு கான்ட்ராஸ்ட் பரபாகம் என்று சொல்லக்கூடியது. இதற்கு பரபாகம் இருக்கக்கூடியதாக கருணைதல் புஷ்பம் இருக்கணுமா? அந்த கருணைதல் புஷ்பம்ன்றது கருப்பா இருக்கணும். இந்த கருப்பும் அந்த வெளுப்பும் சிவப்புமா இருந்துருக்கிற தாமர புஷ்பமும் சேர்ந்ததுன்னாக்கா அங்க பார்ப்பதற்கு அத்தியாச்சரியமாக இருந்துருக்கும். இந்த அர்ச்சா சமாதியில நம்ம பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிட்டே மாலை சாத்தரா பாருங்கோ, அந்த மாலை சாத்தத்தை சேவிச்சோமானாக்கா வெறும் வெளுப்போட மாத்திரம் இருக்காது, அந்த வெளுப்போட பத்தி பத்தியா சாத்தின்னு வருவா. அந்த பத்தியில வரைச்சே பார்த்தோம்னா வெள்ளையான முதல்ல ஒரு வெள்ளையான ஒரு பத்தி இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒரு அரளியினால ஒரு சேப்பா ஒரு பத்தி வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வெளுப்பு, அப்புறம் பச்சை, அப்புறமா வந்து அந்த ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய குருவேர்னு சொல்லக்கூடியதான வாசன திரவியம், அது ஒரு வருஷம் வரும். அதுக்கப்புறம் பெருசா மல்லி புஷ்பத்தினால மாலை. இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும்படியாக, பரபாகம் இருக்கும்படியாக அனுபவிக்கின்றார். அதே மாதிரி இங்கேயும் ஒரு நீலோத்பலம்ன்றது ஒரு புஷ்பம், அதுதான் கருணைதல் புஷ்பம்னு சொல்லக்கூடிய புஷ்பம். அந்த புஷ்பத்தினுடைய பிரகாசம், அந்த பிரகாசமும் அது கருப்பா இருக்கிற பிரகாசமும் தாமர புஷ்பத்தினுடைய வெளுப்பும் சிவப்புமாக இருக்கக்கூடிய பிரகாசமும் சேர்ந்து இதுக்கு ஒரு பரபாகம் அமைந்துள்ள ஒரு சன்னிவேசம் இருக்கு பாருங்கோ. இது ஒரு கற்பனை செஞ்சு பாருங்கோ, இது எப்படி இருக்கும்ன்றது. அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு சன்னிவேசமா இந்த சிறுவங்களுடைய நகர்கிற ஒரு தட்டாக்கம் நவ்ய நீலோத்பலாபம். இது நித்தேக ரூபமான சன்னிவேசம். இது சிவைகுண்டத்துல அனுபவிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம். இது எப்பவுமே கந்தத்தை உடைத்தானதாக இருந்துருக்கு, எப்பவும் வாசனையை உடைத்தானதாக இருந்திருக்கிறது. அது எம்பெருமானிடத்துல இப்போ திரிவேணியில போனோமான கங்கை யமுனை சரஸ்வதி மூணு இருந்துருக்கு. கங்கா ஜலம் சொச்சமா வெள்ளவெளியில்னு இருக்கும், யமுனா ஜலம் கருப்பா இருந்துருக்கும். அந்த யமுனா ஜலமும் கங்கா ஜலமும் சேர்றது நாம பிரத்யட்சத்துல பார்க்கலாம். அந்த இடத்துல திரிவேணி சங்கமத்துல போய் பார்த்தோமானாக்கா அந்த மாதிரியான ஒரு சன்னிவேசம் இங்க பெருமாள் விஷயத்துல வரைச்சே நாபி கமலத்துல இருக்கின்ற அதாவது ஒரு அத்தியாச்சரியமான தாமர புஷ்பம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற கருணி கமபி இப்படி எப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாததாக இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற நீலோத்பலம், அந்த நீல கருணைதல் புஷ்பம் இந்த புஷ்பத்தோட சேர்ந்து இருந்திருக்கிறது என்று சொன்னார். இப்ப எது கருணைதல் புஷ்பமாக ஆகும்னு பார்க்கணும்.
எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு பாருங்கோ, அவன் நீலமேக சியாமலனாக எழுந்தருள் இருந்துருக்கான். அந்த எம்பெருமானுடைய திருமேனி கருணைதல் புஷ்பமாக இருந்துருக்கான். அந்த திருமேனியில் இருந்துருக்கிற நாபி கமலத்துல வரக்கூடியதாக இருந்துருக்கிற தாமர புஷ்பம் தாமர புஷ்பமாக இருந்துருக்கு. இந்த பரபாகத்தினால அந்த சௌந்தர்யம் இருக்க அத்தியாச்சரியமாக இருந்துருக்கு. இது கமபி இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. இந்த எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய தாமர புஷ்பத்திலையும் கருணைதல் புஷ்பத்திலையும் இருக்கக்கூடிய வாசனைகள் என்னென்ன? எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள், வாத்சல்யம் சௌசீல்யம் சௌலபியம் முதலிய குணங்கள், வாவான்னு கூப்பிடுற ஒரு வாத்சல்யம். நீ எவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தாலும் அந்த பாப்பத்தெல்லாம் கண்ணில் பார்க்காத தான் மறைக்கிறதாக இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை வாத்சல்யம். எம்பெருமானுடைய தயையினுடைய காரியம் இது. சௌலபியம், என்ன நீ அணுகும் அணுக முடியாதுன்னு நினைச்சிருந்த தூர தூர போகாத, உனக்காகவே நீ இருக்கிற இடத்துல நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடியதான ஒரு சொல். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணங்களாகிற ஒரு பரிமளத்தோடையும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகமாகிற ஒரு ரூப விசேஷத்தோடையும் சேர்ந்திருக்கிறது இந்த தடாகம். எம் எஸ் சீனிவாசனுடைய திருமேனியாகிற ஒரு தடாகம், ஒரு குளம். அத்தை அனுபவிக்கிற நாபி பத்ம ஸ்புரண சுபகானவ்ய நீலோத்பலாபா. இந்த தடாகம் யாருடைய அதீனத்துல இருக்கு? தயாதேவியனுடைய அதீனத்துல இருக்கு. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. தயாதேவியனுடைய அனுகிரகம் யார் யாருக்கு இருக்காளோ அவளால தான் இந்த தடாகத்துல இறங்கி அந்த எம்பெருமானை அனுபவிக்க முடியும். ஆகையால அதை பார்த்து சொல்ற தாவகீனா தீர்க்கிகா என்பதாக இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த தடாகம். இந்த தடாகம் எங்க இருக்குன்னா, வெங்கடாக்கியம் கிரீடாசைலம் பிரண்பதி. திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய கிரீடாசைலம், தயாதேவி விளையாடக்கூடிய ஒரு மலை. இது மலை ஏறுறதுன்றது கூட இப்போ கூட தான் விளையாட்டாக இருந்துருக்கு. அந்த மாதிரி தயாதேவி விளையாடுற மலையாக இருந்துருக்கு. பரமபதம், பரமபதம் இருக்கு. பரமபதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. பரமபதத்தில் சேத்தன ரட்சணம்ன்றது இருக்க அங்கே, அதாவது இவெல்லாம் எப்படியோ ஒரு பிரகாரமும் அங்கே போய் அடைஞ்ச பிற்பாடு அந்த பகவத் அனுபவத்தை ஏற்படுத்துகிறா. அங்கே யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. கஷ்டம்லாம் இருந்து போக்கடிக்கிறவளாக இருந்தால் தானே போக்குறதுன்றது அந்த தயா குணத்துக்கெல்லாம் வெளிப்பாடுன்றது ஏற்படணும். பிச்சைக்காரன் இருந்தாலும் பிச்சை வாங்கிறதுக்கு மனுஷால் இருந்தால் தான் இவன் வந்து பெரிய தாத்தாவாக ஆக முடியும், கொடையாளியாக ஆக முடியும். வாங்கிக்கிறதுக்கே மனுஷால் இல்லாத போயிட்டாள்னு வச்சுக்கோங்கோ, யார் தாத்தாவா ஆக முடியும்? தாத்தான்ற பேரே வராது போயிடும். ஆனால் ஆகையால தான் பரமபதத்தை காட்டிலும் ஏற்றம் உடையதாக இருந்துருக்கான் இந்த திருவேங்கட மலை. இங்கே தான் சேத்தன ரக்ஷணம்ன்றது நடைபெறுகிறது. ஆகையால இதை சொல்லுகின்றார், இந்த ஸ்தான விசேஷம் ரட்ச வஸ்துக்கு லாபமாக அடையக்கூடியதாக இருக்கின்ற ஸ்தான விசேஷத்தை கிரீடா சைலம் என்பதாக சொல்லுகின்றார். இது வெங்கடாக்கியம் கிரீடா சைலம் பிருண்பதி அடைந்திருக்கிறதா, இந்த திருவேங்கடமலையை அடைந்திருக்கிறது இந்த குளம் என்பதாக சொல்லுங்க. அப்படின்னா திருவேங்கடமலைக்கு விசேஷம் அப்படின்னா, அனேன பாப ஜலம் வை யஸ்மா தக்கம் த்விஜாதினாம் த்விஜன்மனஹா வெங்கடாச்சலயித்யஸ்ய பிரசித்தி புவி வர்த்ததாம். பாப ஜலம், பாபம் இருக்க பாபம் மொத்தத்தையும் சுஷ்கம் அதை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த திருவேங்கடமலை என்பது. ஆகையால இதற்கு வெங்கடாச்சலம்னு பேர் அடையட்டும் என்பதாக சொல்கின்றார். சர்வ பாப்பானி வேம் பிராப்புகு, எல்லா பாப்பங்களை பார்த்து பாப்பங்களுக்கு வேம் என்று பேர். கடகா தத்தாக உச்சதே, கடகா அதை எரிக்கிறது, கடல்னு சொல்றது இருக்க அதை எரிப்பதுன்னு அர்த்தம். பாப்பங்களை எரிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அது வந்து சொல்லச்சே, யாருக்கெல்லாம் பிரம்ம வித்தியை அடைந்தவனாக இருந்துருக்கானோ, சரணாகதி பண்ணவனாக இருந்துருக்கானோ, அந்த சரணாகதி பண்ணவனுடைய பாப்பங்கள் எல்லாம் இஷிகா தூலம் அக்னவு புரோதம் புரதகதி, அதாவது ஒரு ஊகுமுள்ளு நெருப்பில் போட்டோமானாக்கா எப்படி பொசிஞ்சு போயிடுறதோ அந்த மாதிரி புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் பொசிஞ்சு போயிடுறதுன்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி திருவேங்கடமலையில் என்னன்னு கேட்டாக்க, அந்த மலையே நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்குடிச்சுடுறதும். சர்வ பாப தகு தகு எஸ்மாத்து வெங்கடாச்சலம் இத்யபூத்,
எல்லா பாபத்தையும் எது போக்கடிக்க கூறுகிறோம், எதனிடத்திலிருந்து தாகம், சர்வ பாப தாகம்ன்றது எதனால வருதோ அதுக்கு வெங்கடாச்சலம்ந்த பேருன்னு இருக்கும். ஆகையால பாபங்கள்லாம் போக்கடிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கிறதுனாக்கா, பாபம் போயிடுச்சுனாக்கா தானா பகவத் அனுபவம்ன்றது ஏற்பட போறது. அதுக்காக ஏற்பட்டது வெங்கடாச்சலம்ன்ற கிரீடா சைலம். ஆகையால அந்த திருவேங்கட மாலையை ஆசிரியத்துள்ளார் எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றார். சரி, இந்த மலையில எப்படி இருந்துட்டு இருக்கு, இந்த குளம் எப்படி இருந்துட்டு இருக்குன்றத பார்க்கணும். நாபி பத்மஸ்புரண சுபகானோத்மலாபீடாசைலங் கமபி கருணே பிரண்வதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் பிரசதனவதி, நித்யம் சீதா நித்யம் பிரசதனவதி. இந்த குளம் எப்பொழுதுமே சீதமாக இருந்துட்டு இருக்கான், எப்பொழுதுமே தெளிவுள்ளதாக இருந்துட்டு இருக்கான். திருவேங்கடம் சீனிவாசன் எப்பவுமே சீதமாக இருந்துருக்கான், எப்பவுமே தெளிவுள்ளவனாக இருந்துருக்கான். ஜலம்னு சொல்லிட்டோம்னா ஜலத்தினுடைய குணமே ரசம்தான், அந்த ரசம்தான் பிரதானமானது. ரசோ வைசா ரசகே வாயன் லப்தானந்தி பவதி உபனிஷத் சொல்றது. ரசம் யார் ரசம்னா அந்த பகவத் அனுபவம், எம்பெருமான் தான் ரசம். இந்த ரசத்தை அடைந்து ஆனந்தி பவதி, தன்னோரும் சந்தோஷத்தை அடைகிறோம். நாம சொல்லி சொல்றோம், பெருமாளுக்கு வந்து ஸ்ரீராணன் நிவேதனம் பண்றா, நிவேதனம் பண்ணி விநியோகம் பண்ணிட்டு வரா, அந்த விநியோகம் பண்ணிட்டு வரச்சே அந்த கமகமான வாசனை அடிக்கிறத பார்க்கச்சேயே நாக்கில் ஜலம் ஊடுறது. நம்ம கையில விநியோகம் வந்து கொடுத்து அதை எப்ப சாப்பிட போறோம்னுட்டு அது வரைக்கும் பார்த்துருக்கிறதுக்கு மனசில், அப்படி பகவத் அனுபவம் இருக்கு பாருங்கோ. எம்பெருமானை பத்தி சொல்லச்சே கேட்டுண்டாலே நம்ம நாக்குல ஜலம் ஓடணுமா. ரசோவை சக, மிக உயர்ந்த வஸ்துக்களுக்கு தான் நினைச்ச மாத்திரத்தினாலேயே வந்து நாக்குல ஜலம் ஓறி அனுபவிக்கும்படியாக பண்றது. எம்பெருமான மாதிரி இன்னொரு மிக உயர்ந்த வஸ்துன்றது ஒண்ணும் கிடையாது, ரசம்னா எம்பெருமான் தான் ரசம். அவர் நினைச்ச மாத்திரத்தினாலேயே அன்னிக்கும் அமுது ஊறு என்பதாக சொல்லுகின்றார். எல்லா சமயத்திலையும் அமுது ஊறுகின்றது, அந்த மாதிரி சித்திப்பதாக இருக்கிறது. ஆழ்வார்கள்லாம் அனுபவித்தது அது. ஆகையால் அது ரசோவைசாக அந்த ரசத்தை உடைத்தானதாக இருந்துருக்கிற தடாக்கமாக எம்பெருமான் இருக்கின்றார். ரெண்டாவது தாபஹரம் என்பதாக சொல்லுகிறார். ஏக பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவகிருதம் உபனிஷத் சொல்லுகிறது. இந்த பிரம்மானுபவம் இருந்துருத்துனாக்க கிரீஷ்ம காலத்தில் ஒரு மடுவில், அதாவது குளிர்ந்த ஜலத்தோடு இருக்கிற மடுவில் பிரவேசித்து நாம் தாபத்தை போக்கடிக்கிற மாதிரி அது தாபத்தை போக்கடிக்குங்க. இது என்ன மாதிரி தாபத்தை இது போக்கடிக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த பிரசதனம் அது சைத்தியத்தை உண்டு பண்ணுறது. இது பிரசதனம்னு சொல்லி சொன்னோம்னாக்க நம்மளுடைய தாபத்தை போக்கடிக்கிறது. பிரசதனம்ன்றது தெளிவுன்றது, தெளிவுன்றது அனுகிரகம் தான். இப்படி தாபத்தை போக்கடித்து அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. இது நித்தியம் சீதா நித்தியம் பிரசதனவதி. இந்த திருவேங்கட மலையில் எழுந்திரொழியுள்ள சீனிவாசன் ஆகிற ஒரு குளம் தடாக்கம் தீர்க்கிகாவானது எப்பவுமே சீதமாக இருந்துருக்கு, குளிர்ச்சியாக இருந்துருக்கிறது, எப்பவுமே தெளிவுடையதாக இருந்துருக்கு, எப்பவுமே அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்துள்ள வியாமோகிதா விவித போக மரீச்சிகாபி விஸ்ராந்தி மத்திய லபதே விபுதைகநாதம் கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதமனு பிரவிஷ்ட விவித போக மரீச்சிகாபி வியாமோகிதா அத்ய விஸ்ராந்திம் லபதே விபுதைகநாதம். அந்த தேவநாதனை பார்த்து சொல்ற, இத்தனை நாளா விவித போக மரீச்சிகாபி, ஏதோ ஒவ்வொருத்தனை எத்தனையோ போகங்கள்லாம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது பணத்தினால வரக்கூடிய சுகம், சரீரத்துக்கு வரக்கூடிய சுகம், இப்படிப்பட்டது எத்தனையோ சுகங்கள். அந்த போகங்கள்லாம் உண்மையில அது போகம் இல்லை, அந்த போகம்லாம் ஒரு காணல் நீராக இருந்துட்டு இருக்கு. மரீச்சிக்க மிருகதர்ஷினிக்க என்று சொல்லக்கூடியது அந்த காணல் நீர்னால அதை போகணும்னு நினைச்சிட்டு இத்தனை நாளா ஏமாத்தப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கிற நாங்கள்லாம் விஸ்ராந்தி மத்திய லபதே, என்னுடைய புத்தி இருக்கு பாருங்கோ, இப்போ
நல்ல தெளிவு ஏற்பட்டதாக இருந்திருக்கு. விசிராந்தி மத்தியலபதே விபுதைகநாதம் கம்பீர பொன்ன மதுரம் மமதீர் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதமனு பிரவிஷ்டம். மது கம்பீர பூர்ண மதுரம் பவந்தம், நீ எப்படிப்பட்டவனாக இருந்துருக்க, கம்பீரமாகவும் நிறைந்ததாகவும் நிறைவ இருந்துருக்கிற, இனிமையானவனாகவும் இருந்துருக்க. உன்னை அடைந்து விசிராந்தி மத்திய லபத்தை என்னுடைய மனசு அந்த பெருமாள் தேவநாதனை சேவிச்ச மாத்திரத்தினால இத்தனை நாள் இருந்த தாபம் மொத்தம் போயிடுதான். கிரீஷ்மை தட்டாக்கமிவ சீதமனு பிரவிஷ்டா, கிரீஷ்ம காலத்தில் ஒரு குளத்தில் இறங்கி நாம் குளித்தோம்னாக்கா எப்படி அவனுக்கு ஒரு தாபம்லாம் போய் குளிர்ச்சி ஏற்படுறதோ அந்த மாதிரியான குளிர்ச்சி அடையக்கூடியதாக இருந்துருக்குன்னு. இந்த அதே சமயத்தில் இங்கேயும் நித்யம் சீதான் நித்யம் பிரசதனவதி, எப்பவும் சீதமாகவும் எப்பவும் அனுகிரகத்தையே கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதான திருவேங்கடமுடையான் ஆகிற சீனிவாசன் ஆகிற தடாகம் இருக்கு பாருங்கோ, அந்த தடாகத்தை ஆசிரியத்து. அந்த தடாகத்துக்கு ஒரு விசேஷம், அந்த தடாகத்துல எல்லாரும் போய் தீர்த்தம் ஆடிட முடியுமா அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது தாவகீனான தயாதேவியனுடைய தடாகம். தயாதேவியனுடைய தடாகத்துக்கு போய் தீர்த்தம் ஆடணும்னாக்கா தயாதேவி பர்மிஷன் கொடுத்தாதான் அதுல தீர்த்தம் ஆட முடியும். யாருக்கெல்லாம் தயாதேவி பர்மிஷன் கொடுப்பா, அதுதான் பெரிய கேள்வி. தயாதேவி பர்மிஷன் கொடுக்குறவ யாருன்னா, ஸ்ரத்ததானவகாக்யாம், யாருக்கெல்லாம் திருவேங்கடமுடையான இடத்துல மகாவிசுவாசம் இருக்குன்றதோ, யாருக்கெல்லாம் திருவேங்கடமுடையானுடைய தயையில மகாவிசுவாசம் இருந்துருக்கோ, அவளாலதான் அனுபவிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. எம்பெருமான் இடத்துல மகாவிசுவாசம் இல்லாதவாளால அந்த எம்பெருமான் சேவை சாய்க்கவே மாட்டான், அதுல ஒன்றும் சந்தேகவே பட வேண்டாம். நாம நினைச்சுட்டு இருப்போம் அமெரிக்காவில் இருந்துட்டு அங்கேருந்தே ஆன்லைனில் டிக்கெட் எல்லாம் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்கோம், புக் பண்ணி வச்சுருக்கோம், நாம் போனாக்கா போன உடனே அடுத்த க்ஷணத்தை இன்னும் அரை மணியில் பெருமாளை சேவிச்சுட்டு நாம் வெளில வந்துடுவோம்னு நாம் நினச்சிட்டு போடுவோம். ஆனால் இது நாம் பண்ண காரியத்தினால தான் பகவத் சேவர் நினச்சிட்டு நாம் அங்கே போகணும்னு வச்சுக்கோங்கோ, நம்ம போகாத காலம் அன்னைக்குன்னு போனோமுன்னா நாம் எத்தனை நாள் முன்ன டிக்கெட் கேன்சல் போட்டிருந்தால் கூட மொத்த டிக்கெட்டும் கேன்சல் ஆகிடுச்சு, இன்றைக்கி தர்ம தரிசனம் மாத்திரம்தான் வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிடுவா. எல்லாரையும் போல நாமளும் 10 மணிக்காலமோ 8 மணிக்காலமோ இருந்து தான் அந்த திருவேங்க முடியாத தெரிவிக்க வேண்டும்படியாக போயிட்டோம். ஆனால் யாரெல்லாம் மகாவிஸ்வாசத்தோடு போகிறாளோ, ஏதோ இன்னைக்கு போகிறோம் அந்த தயாதேவியனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்கா, பெருமாளுடைய அனுகிரகம் சீனிவாசனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அவனுடைய சேவை நமக்கு கிடைக்கட்டும்னு சொன்னோம்னா, அச்சிந்திதமான ஒரு சேவை, நம்மளே எதிர்பார்க்காத ஒரு சேவை, நம்மளை கூட்டு சேவை சாச்சிடுவே பெருமாள். யாருக்கெல்லாம் ஸ்ரத்ததானவகாக்யாம், யாருக்கெல்லாம் மகாவிஸ்வாசம் இருக்கோ அவர்களாலே மாத்திரமே அனுபவிக்கக்கூடியதாக அவகாகனம் பண்ணக்கூடிய மூழ்கக்கூடியவராக இருந்துருக்கிறது அந்த தடாகம் என்பதாக. நமக்கு பிராபியமாக இருந்துருக்கிறதும் திருவேங்கடமுடையான் தான், நம்மளை பிராபியமான வஸ்துவை அடைவித்தவனும் அந்த திருவேங்கடமுடையான் தான், திருவேங்கடமுடையானுடைய தயதான் என்று அவன்தான் பரமாத்மா அப்படின்றதெல்லாம் ஒரு மகாவிஸ்வாசம் யாருக்கு இருக்கோ அவளால் தான் அவனை அனுபவிக்க முடியும். நம்ம கர்மாக்கள் எல்லாம் போக்கடிக்கிறவனாக இருந்துருக்கிறவன் திருவேங்கடமுடியான்ற மகாவிஸ்வாசம் யாருக்கு இருக்கோ அவளால் தான் அனுபவிக்க முடியும். அந்த தடாகத்தை சொல்கிறேன், ஸ்ரத்ததானவகாக்யாம் மகதி தீர்க்கிகா ஜயதி, மகதி தீர்க்கிகா. இது ஒரு சின்ன குளம் இல்லை, எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு எவ்வளோ பேர் வந்து தீர்த்தம் ஆடினாலும் இதனுடைய சைத்தியமும் இதனுடைய அனுகிரகம் பிரசதனம் தெளிவும் போவே போகாதான், அப்படிப்பட்ட குளமானது. ஏதோ ஒரு 10 பேருக்கு போனால் 10 பேருக்கு அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் போனது இல்லை, ஒரு சின்ன குளத்தில் போய் 10 பேர் தீர்த்தம் இல்லை, 1 தீர்த்தம் பண்ணலாம், 2 பேர் தீர்த்தம் பண்ணலாம் நடவாப்பு இல்லை, ஒரு 50 பேர் போய் நடவாப்பு இல்லை தீர்த்தம் ஆடினாக்கா நடவாப்பு கலங்கி போயிடும். அதை காட்டில் ஒரு குளத்தில் பார்த்தோம்னா ஒரு 100 பேர் தீர்த்தம் வரலாம், இல்லை 200 பேர் தீர்த்தம் வரலாம், அதுக்கு மேலே தீர்த்தம் பண்ணால் குளம்லாம் கலங்கி போயிடும். ஒரு ஏரியா இருந்ததுன்னா ஒரு 500 பேர் தீர்த்தம் வரலாம், பெரிய ஏரியா இருந்ததுன்னா சமுத்திரமாக இருந்தால் 1000 பேர் தீர்த்தம் வரலாம், 2000 பேர் தீரலாம், அதுக்குள்ளேயே அந்த கரையெல்லாம் நாசமாக போயிடும். ஆனால் இது மகதி தீர்க்கிகா, லட்சோபலக்ஷம் நேற்று இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லாமல் எத்தனை எத்தனை நாளோ எத்தனை எத்தனை பேரோ வந்து தீர்த்தம் ஆடினாலும் என்ன பண்ணாலும்
அதனுடைய தெளிவும் சைத்தியமும் போகாததாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த தடாகத்துக்கு ஜயா தாவகீனா தட்ட தீர்கிகா, தயாதேவியினுடைய தடாகம் இருக்க அந்த தடாகத்துக்கு ஜெயதின்னு சொல்லி மங்களத்தை சொல்லி மங்களாசாதனம் பண்ணுகின்றார். இந்த இடத்துல சாதாரணமா இந்த இது தயாசதகம், தயாசதகத்துல தயாதேவிக்கு தான் மங்களாசாசனம் பண்ணும். இங்க ஜெயதி தீர்க்கிகா ஜெயதி என்று சொல்ற தயாதேவியினுடைய தட்டாக்கமாக இருந்துருக்கிற திருவேங்கடமுடையான், அந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒரு ஜெயதின்னு ஒரு மங்களத்தை சொல்றாருன்னா இதுக்கு என்ன காரணம் கேட்டோம்னா, நமக்கு ஒரு பிரியமான ஒரு வஸ்து இருந்ததுன்னு வச்சுக்கோ, பிரியமா ஒருத்தர் இருந்துட்டாருனாக்கா அந்த யார் யாரெல்லாம் பிரியமா இருக்காளோ அந்த பிரியமானவாளுடைய வஸ்து, அவளுக்கு பிரியமாக இருக்கிற வஸ்து இருக்கு பாருங்கோ, அந்த வஸ்து மேலேயும் நமக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுமா. நமக்கு ஒருத்தர் நண்பராக இருக்க அந்த நண்பரிடத்துல நண்பருக்கு பிரீத்தியாக இருக்கிறது அவருடைய குழந்தை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நண்பனுடைய குழந்தைன்ற ரீதியில் அந்த குழந்தையினிடத்துலையும் நமக்கு பிரீத்தி ஏற்படும். அந்த மாதிரி தயாதேவியினுடைய வஸ்து இந்த திருவேங்கடமுடையான்ற எண்ணத்தினால தயாதேவிக்கு பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்தில் இந்த திருவேங்கடமுடையானுக்கு ஜெயதின்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானத்தை சொல்லிச்சு, பாதாம்போஜம் பிரதிபலதிமே பாவனா தீர்க்கிகாயாம். நம்மளுடைய எண்ணம் இருக்க எண்ணத்தை ஒரு குளமாக்கி, அந்த எம்பெருமானியை நினைச்சிருக்கிற எண்ணத்தை குளமாக்கி, அந்த குளத்துல பிரதிபலிக்கிறது என்னன்னா ரங்கநாதனுடைய திருவடிகள் தான் பிரதிபலிக்கிறது என்பதாக சொல்லுகின்ற அந்த குளம்ன்றது இருக்க இந்த இடத்துல திருவேங்கடமுடியானையே குளமாகி அனுபவிக்கின்ற இப்பேற்பட்ட அனுபவம்ன்றது சுவாமி தேசிகனால தான் பண்ண முடியுமே தவிர வேற யாராலும் பண்ண முடியாது. நாபி பத்மஸ்பரண சுபகான நீலோத்பலாபா கிரீடா சைலங்கமபி கருணே விருண்மதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் பிரசதனவதி ஸ்ரததானவகாக்யா திவ்யா காசித் ஜயதி மகதி தீர்க்கிகா தவகீனா யஸ்மின் த்ருஷ்டே ததிதர சுகைஹி கம்யதே கோஷ்பதத்வம் சத்யம் ஜ்ஞானம் த்ரிபிரவதிபிஹி முக்தமானந்த சிந்தும் ஸ்வத்வீகாராத் தமிஹ க்ருதினஹ சூரிபிருந்தானுபாவ்யம் நித்யாஹ பூர்வம் நிதிமிவதயே நிர்விசன் சஞ்சனாத்ரௌ. இதுக்கு முன் ஸ்லோகத்துல தயாதேவி நமக்காக அவள் விளையாடுற திருவேங்கடமலை மலையையும் குளத்தையும் இங்க கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன, அந்த குளத்தை கொண்டு வந்த பிற்பாடு அந்த பகவத் அனுபவம் ஏற்படணும். ஒரு கால் ஸ்ரீவைகுண்டத்துல ஏற்படுற அனுபவத்துக்கும் திருவேங்கடமலையில எழுந்தருளிகள்ல எம்பெருமான சேவிக்கிறதுனால வரக்கூடிய அனுபவத்துக்கும் வாசி வேறுபாடு இருக்குமோ என்னமோ அப்படின்னு நாம நினைக்க கூடாதுன்றதுக்காக, நித்தியசூரிகள்லாம் அனுபவிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற பரிபூர்ண பிரம்மானுபவத்தை இந்த கர்மவசியர்களாக இருந்துருக்கிற புண்ணிய பாபங்கள்லாம் போகாமல் இன்னும் இதே சம்சாரத்திலேயே உழண்டு கொண்டு இருக்கின்ற நம்மாலும் நமக்கும் அனுபவிக்கும்படியாக பண்ணுகின்றாள் தயாதேவி என்பதை அருளி செய்கின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன். யஸ்மின் திருஷ்டே என்பதாக, யாரை போய் நாம முதல்ல போய் திருஷ்டேன்னா பார்க்கறதுன்னு அர்த்தம், பார்க்கறதுன்னா இந்த இடத்துல சேவிக்கிறது, இந்த சேவிக்கிறது இந்த பெருமாளை போய் திருவேங்கிற முடியாது சேவிச்ச மாத்திரத்தினாலே அப்படின்னு சொல்ற இது அங்கேருந்து உபனிஷத் முண்டகோபனிஷத் வாக்கியத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கார். முண்டக உபனிஷத்துல சொல்லச்சு, பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்திர கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்பதாக சொல்லுது. உபனிஷத்துக்கள் சொல்லுறது அது பக்தி யோகத்தை பற்றி சொல்லச்சே, ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா என்பதாக, ஆத்மாவை யாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு சொல்றது. ஆத்மாவை நாம பார்க்கணும், ஸ்ரோதவியா அதை கேட்கணும், மந்தவியா மனனம் பண்ணணும், அதை தியானம் பண்ணணும் என்பதாகலாம் சொல்றது. இப்படி பண்ணமானாக்கா யார் இப்படிப்பட்ட, அதாவது திருஷ்டே அப்படின்னு சொல்லச்சே அந்த பிரத்யக்ஷரூபம் தரிசன சமானாக்காரமான ஜானம்னு சொல்றது, பெருமாளை நிறைய பார்த்தாக்கா எப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் ஏற்படுமோ
அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் அந்த தியானத்தினால ஏற்படணும், நம்மளுடைய தியானத்தினால ஏற்படணும். யாருக்கெல்லாம் அப்படி ஏற்படுறதோ அவளுக்கு பித்தியதே ஹிருதய கிரந்திகி, ஹிருதயன்றதுனால இந்த இடத்துல ஜீவனையும் சொல்றது, ஜீவனுக்கு இருக்கிற ஒரு பிணைப்புன்றது இருக்கு பாருங்க, ஒரு ராகத்வேஷம். ரஜஸ்தமஸ்னால வரக்கூடிய ரஜகுணங்கள், தமஸுக்கு தமோ குணங்கள்னாலே வரக்கூடிய ஒரு விருப்பு வெறுப்பு ஆசையும், அதனுடைய அதுக்கு எதிர்த்தட்டாக இருக்கின்ற வெறுப்பு, சில வஸ்துக்கள்ல வெறுப்பு, அந்த ராகத்வேஷம் ஒரு பிணைப்பாக இருந்துருக்கு. அந்த பிணைப்பை அறுத்து விடுகிறதா அந்த தரிசன சமான காரணமான ஞானம் வந்ததுன்னாக்கா என்பதாக சொல்கிறது. சித்தியந்தே சர்வசம்சையாக, எல்லா சம்சயங்கள், இவர் தான் பரமாத்மாவா இல்லை பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டான தொடர்பு, இப்படிப்பட்டதான ஒரு நிலையெல்லாம் இருக்கு, என்னென்ன சம்சயங்கள் இருக்கோ அத்தனை சம்சயங்களும் போயிடுறதான். ஸ்ரீயந்தே சாஸ்தே கர்மாணி, இவனுடைய கர்மாக்கள், அந்த கர்மாக்களும் போயிடுகிறது. எப்போ தஸ்மின் திருஷ்டே பராவரே, பரதத்துவமாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அவருடைய தரிசன சமான காரணமான ஞானம் ஏற்படுத்தி இதெல்லாம் வந்துடுறது, இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுறதுன்னு சொல்றார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், யஸ்மின் திருஷ்டே, அந்த திரேங்கடமுடையான சேவித்த மாத்திரத்தினாலேயே. பாஷ்யக்காரர் சொல்லும்போது ஒரு வஸ்து பிராப்திய திருஷ்ண பிராப்தியத்திர வை திருஷ்ணன்னு சொல்லணும், ஒரு வஸ்துவை அடையணும்னு சொன்னாக்கா அந்த அடையணுன்ற ஒரு ஆசை வேணும், அந்த ஆசை மாத்திரம் இருந்தா போறாது, அந்த வஸ்துக்கள் தவிர மீறி வஸ்துக்கள்லாம் ரொம்ப மட்டமானதுன்ற ஒரு எண்ணம் வரணும், இது ரெண்டும் இருந்தாதான் அந்த வஸ்துவை அடைய முடியும். அத மாதிரி இப்போ ஒருத்தன் ஐஐடியில எழுதி பாஸ் பண்ணோம், பரீட்சை பாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஐஐடி வசதி அதை நாம்பளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு புத்தி வரணும். பிராப்தியத்தில் வைத்திருஷ்ணன் ஐஐடி தவிர மீதி எல்லாம் மட்டமானது தான், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு புத்தி வரணும். இது ரெண்டும் இருந்தாதான் இவன் எதை அடையணும்னு நினைக்கிறானோ அதை அடைய முடியும். அந்த மாதிரி பரபிரம்மம் இருக்க பகவத் அனுபவம் தான் மிக உயர்த்தி வசந்தது அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு வரணும். பகவத் அனுபவம் தவிர மீதி எல்லாம் இதுக்கு மட்டமானது, இதுக்கு சமமாக இது ஆகவே ஆகாது அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். இத்த இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அருளை செய்கிற, யஸ்மின் திருஷ்டே ததிதர சுகைஹி கம்யதே கோஷ்பதத்வம். இப்ப இதுக்கு முன்ன ஒரு குளமாக ரூபணம் பண்ணார் திருவேங்கடமுடியான, அந்த குளமாக ரூபணம் பண்ணச்சே அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல கோஷ்பதம்னா மாட்டுக்கு மாட்டனுடைய குழம்பு, மாடு கால் வைக்கிறது, கால் வைக்கிறதுனால மண் தரையில ஏற்படக்கூடிய ஒரு பள்ளம், அந்த பள்ளத்துல ஒரு ஜலம் தேங்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜலம் தேங்கிட்டு இருக்கிறதுன்றது இது பார்க்காத அங்க இருக்கிற ஒரு எறும்பு மாதிரி இருக்கிற சின்ன இதுக்கு அது பெரிய சமுத்திரம் மாதிரி அதுக்கு தோணும். இது நாம மீதி இன்னொன்னு அதுக்காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெருசா ஜலம் தேங்கிருந்துன்னாக்கா இது ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்காட்டிலும் குளத்தை பார்த்தோம்னா இது குளம் பெருசு அப்படின்னு தோணும், குளத்தை காட்டிலும் வேற இடத்துல போய் ஏரியை பார்த்தோம்னா அது பெருசுன்னு தோணும், ஏரியிலேருந்து பார்த்தோம்னா ஆறை பார்த்து கங்கா ஜலம் மாதிரி பெரிய கங்கா மாதிரி ஒரு பெரிய பிரவாகத்தை பார்த்தோம்னா அது பெருசுன்னு தோணும், அதுக்கப்புறமா சமுத்திரத்தை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப பெருசுன்னு தோணும். இப்படி எல்லாம் வருது, இதை பார்த்து 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 தான் கீழே பார்த்து தான் மேலதை பார்த்து போயிட்டே இருக்க முடியும். கிராமத்தில் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற சுகமே பரம சுகமா இருந்துட்டு இருக்கும், ஆனா நகரத்துல வந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்க அது ஓஹோ இது காட்டுல இது ரொம்ப பரம சுகம் ஓக்கலும் நினச்சிட்டு இருக்கான், இது காட்டுல மகாநகரத்துக்கு வந்துட்டாள்னாக்கா அவா இன்னும் சுகமா இருக்குன்னு அவ நினச்சிட்டு இருப்பான், அவா சுகத்தை நினச்சிட்டு இருப்பான், மகாநகரத்துக்காரில இன்னும் விதேசத்துல போய் அனுபவிச்சான்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப சுகம்னு நினச்சிட்டு இருக்காளாம், அமெரிக்காவில் இருக்காங்களாம், இப்படி எல்லாம் இருக்கிறது தான் இவளுடைய மனசுடைய ஒரு எண்ணமா இருந்துட்டு இருக்கு லோகத்துல. ஆனா இது நீ எவ்வளவு மிக உயர்ந்த அனுபவம்னு எது நினைக்கிறியோ அது மொத்தமே எம்பெருமான சேவிச்சாய் போச்சுன்னாக்கா எல்லாம் மாட்டுக்கு குழம்பு, மாட்டு குழம்படி மாதிரி தானா, அந்த குழம்படியில இருக்கிற எவ்வளவு தம்மாத்துண்டோ அந்த மாதிரி தானே தவிர எதுவுமே நீ எதெல்லாம் ரொம்ப வசதியும் நினைச்சுட்டு இருக்கியோ, சத்துர்முகைஸ்வரியத்தை நீ வசதியா நினைச்சுட்டேனா கூட அந்த சத்துர்முகைஸ்வரியம் பிரம்மாவனுடைய அனுபவமே கூட அந்த பரபிரம்ம அனுபவத்துக்கு எதிர ஒரு குளம்படி மாதிரி தான் ஆயிடுறதான். ததிதர சுகைஹி கம்யதே கோஷ்பதத்வம், நாம போய் அனுபவிச்சு பார்த்ததில்ல, இப்ப எல்லாம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது, எல்லாம் சொல்லிட்டு இருக்கு எல்லாம் இங்க இருக்கிறவாளுக்கு அங்க இருக்கிறது விசேஷமா நினைச்சுட்டு இருக்கு, அங்க விதேசத்துல இருக்கிறவாளுக்கு நம்ம ஊர்ல நம்ம பெருமாளை நிச்சயத்தை வச்சுட்டு இருக்கிறதுக்கு இவாளுக்கு என்ன பாக்கியம் அப்படின்றதெல்லாம் சொல்றது
இதுதான் துகம்ன்றது. அந்த கோஷ்பதத்துவம்ன்றது வருது, கம்யத்தை கோஷ்பதத்துவம். இதுல ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும். ஒரு 30 வருஷம் முன்ன திருத்தப்பனர் இங்க காஞ்சிபுரத்துல சன்னத்திரில ஒரு ஆவம் வாங்கினோம். அந்த வாங்கி அதை வித்தவர் என்ன பண்ணார்னாக்க, இந்த ஆத்துக்கு நாங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்தோமோ அவ்வளவு ரூபாய் கொடுத்து அடையாறுல ஒரு கிரவுண்டு வாங்கினார். அந்த கிரவுண்டு வாங்கின பார்த்த பிற்பாடு, அப்புறம் ஒரு சமயம் ஒரு 5-20 வருஷம் கழிச்சு நான் ஏதோ பேசிட்டு இருக்கே சொன்னேன், இது லேண்ட் அப்ரிசியேஷன் பாருங்க, நம்மளும் அதே ரூபாய் தான் கொடுத்துருக்கோம், 50,000-60,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். இந்த 50,000-60,000 கொடுத்து நம்ம ஒரு ஓட்டை ஆற்ற வாங்கியிருக்கோம், ஓட்டை வீடு வாங்கியிருக்கோம் இங்கே காஞ்சிபுரத்தில். இந்த 50,000-60,000 கொண்டு அவன் எங்கேயோ ஒரு வீடு வாங்கியிருக்கான், அவன் அடையாறில் போய் மெட்ராஸில் அடையாறில் வாங்கியிருக்கான். அவன் வீட்டினுடைய மதிப்பு இன்றைக்கி 5 கோடியோ 6 கோடியோ, நம்ம ஆத்தினுடைய மதிப்பு இது ஒன்றுமே இல்லை. இதுக்கு இது என்ன சொல்ல முடியும், இது 50 லட்சம் கூட ஆகாது. இது யார் ப்ரூடெண்ட்டாக யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்றது யார் பார்க்க முடியும் அப்படின்னு ஏதோ சொல்லி வந்தேன். சரி, ஏதோ அவருடைய பாக்கியாயத்தமாக நடக்கிறது அப்படின்னு சொன்னேன். வாய்மூண்டு கேட்டிருந்தேன். கேட்டிருந்த பிற்பாடு அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், வாசலில் கருட தேவையில் பெருமாள் இல்லை, தேவப்பெருமாள் அன்றைக்கி உள்ளே போக முடியல, வெளில வாசலில் இருந்துட்டுருக்கே 2 குடையோடைய கூட 10 நிமிஷம் இருந்து வாசல்லையே நின்று தேவப்பெருமாள் அத்தனை லட்சம் கும்பலோடு கூட நாங்களும் வாசலில் நின்று பெருமாளை சேவித்தோம். தேவிக்கிட்டு வாசல்ல நின்று அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, இது 5 கோடி ரூபாய் வரும், 10 கோடி வரும், அடையாறுல வீடு வாங்கினு சொன்னீங்க, 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு தேப்பரமாள் சேவை கிடைக்குமாடா அப்படின்னு வாஸ்தவம். அதுதான் பெரியவாளுடைய ஒரு விஷயம். ஆகையால இங்க மீறி இன்னொரு அனுபவத்தை பார்த்த பிற்பாடுலாம் இந்த அனுபவம்ன்றது இருக்கு பாருங்கோ, இது கோஷ்பதமும் ஆயிடுச்சு. இந்த தேவப்பெருமாளுடைய அனுபவம் வந்த உடனே, இதை சேவிச்ச உடனே அடையாறுல வீடு 5 கோடின்றது இருக்கு பாருங்கோ, இது ஒரு மாட்டு குழம்பா போயிடுச்சு. அதுதான் இங்க சொல்ற திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் கணக்கு ஏற்பட்டுருச்சுனாக்க, திருவேங்கடமுடையான கணக்கு நாம சேவிச்சிட்டோம்னாக்க, சதுர்முக பிரம்மா இருக்காதே அவனுடைய ஐஸ்வர்யம் கூட ஒரு கோஷ்பதமாக ஆயிடும், ஒரு மாட்டு குழம்பு மாதிரி ஆயிடும் என்பதாக. எஸ்மின் திருஷ்டே ததிதர சுகைஹி கம்யதே கோஷ்பதத்வம் சத்யம் ஜானம் த்ரிபிரவதிபி முக்தமானந்த சிந்தும். பெருமாள் எப்படி இருந்துருக்கார் திருவேங்கடமுடியா, நித்தியசூரிகள்லாம் எப்படி அனந்து அனுபவிக்கின்றார், சத்யம் ஜானம் அனந்தம் பிரம்மா என்பதாக உபனிஷத்துல சொல்லிருக்கிறது. சத்யம் பகவத் ஸ்வரூபம், பகவத் ஸ்வரூபத்துக்கு விகாரமே கிடையாது, மாறுபாடே அடையாததாக இருந்துருக்கு. நம்மளுடைய ஜீவாத்மா கூட ஜீவாத்மஸ்வரூபத்துக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு மாறுபாடு இல்லாட்டா கூட, ஆத்மா எதை அடைந்திருக்கிறதோ அதுக்கு அது சரீரத்துக்கு மாறுபாடு எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இங்க வந்து ஸ்வபாவம், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கு சொல்றதுக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஸ்வபாவத்தினாலேயோ ஸ்வரூபத்தினாலேயோ விகாரத்தை அடையாததாக, மாறுபாடை அடையாததாக, எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கிறது, சத்தியமாக இருந்திருக்கிறது பரமாத்மஸ்வரூபம் மாத்திரம்தான். சத்தியம் ஞானம், அது ஞானம் ஸ்வயம் பிரகாசமாக இருந்துருக்கு. எம்பெருமானை அறிந்து கொள்வதற்கு வேற ஒன்றும் தேவையில்லை. நாம மீதி வஸ்துவை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு விளக்கு போகணும். ஆனா அந்த விளக்கு மாதிரி அந்த விளக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விளக்கு தேவை வேண்டாம், தேவையில்லை. அதே மாதிரிதான் எம்பெருமான பகவத் ஸ்வரூபத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒன்றும் தேவையில்லை. அந்த பகவத் ஸ்வரூபத்தை அதுவே ஸ்வயம் பிரகாசமாக இருந்துருக்கு, எல்லாராலையும் அறியக்கூடியதாக இருந்துருக்கு என்பதாக சொல்லுகின்றது. சத்யம் ஞானம் த்ரிபிரவதிபி முக்தம் அனந்தம் என்று அடுத்ததாக உபனிஷத் வாக்கியம் அத்தை த்ரிபிரவதிபிஹி முக்தம் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி. இங்கு தேச கால வஸ்து பரிச்சேத ரஹிதம் அப்படின்னு, தேச பரிச்சேதம் என்பது என்னென்ன, இந்த ஊர்ல பெருமாள் இருக்கார், அந்த ஊர்ல பெருமாள் இருக்கார், இந்த ஊர்ல பரமாத்மா இருக்கு, அந்த ஊர்ல இருக்குன்றது இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறது இருக்கு பாருங்கோ, நீக்கமர நிறைந்திருக்கிறது இருக்கு பாருங்கோ, அது தேச பரிச்சேதம்ன்றது. அதே மாதிரி காலம், எப்பொழுதும் ஒரு சமயத்துல பெருமாள் இருந்தார், இந்த சமயத்துல இல்லை அப்படின்றது இல்லாமல் எப்பொழுதும் எழுந்தருள் இருக்கிறது இருக்கு பாருங்கோ, அது கால பரிச்சேதம் என்பது. தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் என்பது என்னன்னா, இந்த வஸ்துல இப்போ ஒரு குடத்தை பார்த்தோம்னாக்க,
இது குடம், இது துணி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். துணியை பார்த்துட்டு இது துணி, இது குடம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி எந்த வஸ்துவையும் பார்த்து இது பரமாத்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அயங்கடகா ந பரமாத்மா ந பிரம்மா அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைஞ்சு இருந்துருக்கவர் அவர். அப்படி சத்தியம் ஞானம் திரிபிரவதி முக்தம் ஆனந்த சிந்தும், ஆனந்த சிந்துவாக இருந்துருக்க. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் உபனிஷத் சொல்றது. ஆனந்த கடலாக இருந்திருக்கவர் அவர். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவரை யாரெல்லாம் அனுபவிக்கிறா தெரியுமா? நித்திய சூரிகள்லாம் தான் அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த தமிக சூரிய பிருந்தானுபாவியம் நித்திய சூரிகளாலே அனுபவிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிற அவனை தொத் ஸ்வீகாராது கிருத்தினக அனுபவந்தி. நீ என்ன பண்ணிட்ட, இங்க கர்மவசியாளாக இருந்திருக்கிற இன்னும் சம்சாரத்திலேயே உழண்டு இருந்திருக்கிற எங்களை எல்லாம் நீ தயாதேவி என்னை சேர்ந்தவன்னு நீ அனுபவிச்சுட்டு சொல்லிட்டயா, இவாள்லாம் எங்காள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னே எங்க மனுஷாள்னே இவாளுக்கு தனி என்ட்ரன்ஸ், இவா தனியா உள்ள போய் பெருமாளை சேவிக்கிற மாதிரி. அந்த மாதிரி தயாதேவி ஸ்ரீகார தம்பளை எடுத்துட்டா. யார் என்ன கிருத்தினகா, அவள்லாம் நித்திய சூரியர்கள் அனுபவிக்கிற அனுபவத்தை இங்கேயே பெறுகிறார்கள். யார் கிருத்தினகா, யார் எல்லாம் பாக்யம் பண்ணினவர்களோ அப்படின்னு. உண்மையா யார் பாக்யம் பண்ணினவா? அந்த எம்பெருமானிடத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்ணவாளோ, எம்பெருமானுடைய தயையினிடத்துல யாரெல்லாம் சரணாகதி பண்ணாளோ அவாதான் பாக்யம் பண்ணவ. அஸ்மத் தேசிக சம்பிரதாய ரஹிதை அத்யாபி நாலக்ஷிதா. இந்த சரணாகதி தத்துவம் இருக்கு பாருங்கோ, இந்த சரணாகதி தத்துவம் நம்ம ஆச்சாரிய பரம்பரை, சுவாமி தேசிகனுடைய வாக்கு. நம்ம ஆச்சாரிய பரம்பரையில அஸ்மத் தேசிக சம்பிரதாய ரஹிதை, இந்த சம்பிரதாயத்துல வராதவர்களாலே அத்யாபி நாலட்சிதா இன்னும் தெரிஞ்சுக்காதவாளாக தான் இருந்துட்டு இருக்காளா இந்த ரகசியத்தை, அந்த சரணாகதி ரகசியத்தை. இது இன்னும் கேட்டா நம்ம ஒரு படி போலாம். தேசிக சம்பிரதாய ரஹிதைன்னா தேசிகன்னா சாஸ்மே வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதுவாபவேத்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாய ரஹிதா. இந்த சம்பிரதாயத்துல ஒரு பகுமானம் இல்லாதவர்கள் யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அவளால அத்யாபி நாலட்சிதா இன்னும் பார்க்க முடியாதவர்களாக தான் இருந்துட்டு இருக்கா. அந்த சரணாகதி தத்துவத்தை உண்மையான நிலையை தெரிஞ்சுக்க முடியாதவளாதான் இருந்துட்டு இருக்கா. ஆனா யாரெல்லாம் தேசிக சம்பிரதாயத்துல தேசிகனுடைய சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவளாக இருந்துட்டு இருக்காளோ அவள் தான் பாக்கியம் பண்ணவா, அவள் தான் தயாதேவி ஸ்வீகாரம் பண்ணுகிறா, என்னை சேர்ந்தவள்னு அவள் தான் அங்கீகாரம் பண்ணுகிறா. தொத்ஸ்வீகார தமிக கிருதினஹா சூரி பிருந்தானுபாவ்யம், நித்திய சூரிகளாலே அனுபவிக்கக்கூடிய அந்த கூட்டத்துல அனுபவிக்கிறது. நம்மாழ்வார் பாரிக்கின்ற அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியாமா மாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவி உள்கலந்தே. அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து. அஜ்ஞானத்தோடு இருந்துட்டு இருக்கோம் நாங்கள்லாம், எங்களுக்கு பிரம்மானுபவம் ஏற்படும்படியா ஞானம், பரிபூர்ணமான ஞானம்ன்றது ஏற்படலை. இன்னும் கர்ம சம்பந்தத்தோடு நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அடிமை கண் அன்பு செய்வித்து என்று சொல்லுகிற அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் உனக்கு நான் சேகபூதன் தாசபூதன் உன்னுடைய வஸ்து நான் என்கிற எண்ணத்தை நீ ஏற்படுத்திட்டியானாக்க இது காட்டில் வேற விசேஷம் இல்லை. இந்த எண்ணம் ஏற்பட்டிருத்துன்னா எங்களுடைய பாக்கியமே பாக்கியம் என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். இதுவும் சூரிய பிருந்தானுபவ்யம், நித்திய சூரிகளோட அனுபவிக்கிற அனுபவம் இருக்க அது தனக்கும் ஓணும்னு ஆசைப்படுறான். களிப்பும் கவர்வுமற்று பிறப்பு பிணி மூப்பு இறப்பற்று ஒளி கொண்ட சோதியமாய் உடன் களிப்பும் கவர்வுமற்று பிறப்பு பிணி மூப்பு பிறப்பற்று. களிப்புன்றது என்னன்னா ஒரு வஸ்து கிடைச்சா வரக்கூடிய ஒரு சந்தோஷம். கவர்வுன்றது ஒரு வஸ்து கிடைக்காததுனால வரக்கூடிய துக்கம். ஒரு வஸ்து கிடைச்சிருத்துன்ற ஒரு சந்தோஷமோ, ஒரு வஸ்து நம்ம அடையணும்னு விரும்புற வஸ்து கிடைக்கலன்றதுனால வரக்கூடிய துக்கமோ இல்லாமல்
பிறப்பு, பிணி, மூப்பு, இறப்பு இவையெல்லாம் இல்லாமல் ஒளி கொண்ட சோதியமாய் தன்னுடைய இயற்கையான ஸ்வபாவத்தை ஆவிர்பூத ஸ்வரூபனாக இருந்து கொண்டு உடன் கூடுவது என்றுகளோ உன்னோட கூட இருந்து எம்பெருமானை எப்பொழுது நான் சேவிக்கப் போகிறேனோ என்று சொல்ற. அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே, மாயப்பிரான் அழிக்கின்றதாக இருக்கின்றது அடியார் குழாங்கள். அந்த நித்திய சூரிகளோட அனுபவம் இருக்க அந்த அனுபவத்தை எப்ப கொடுக்க போற என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரியான நம்மாழ்வாரெல்லாம் பாரித்ததாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இங்கேயே கொடுக்கிறாளாம் தயாதேவி. அதுதான் சுவாரஸ்யம். ஸ்வத்ஸீகாரா தமிக கிருதினா சூரி பிருந்தானுபாவம் பாவ்யம் சம்சிருஜ்யதே எதிச்ச தாசஜனஸ்தீயா என்பதாக சொல்லுகின்றார். பஞ்சேத் பிரசீதசி தவாஸ்மி சமீபத்தஸ்தே த்வயஸ்தி பக்திரணகா கரிசீலநாத சம்சிருஜ்யதே எதிர்த்த தாசஜனஸ்தியா சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ என்று சுவாமி தேசிகன் தேவப்பிரமாண விஷயத்துல மங்களாசாசனம் பண்ணுகிறார். உன்னுடைய அனுகிரகமும் கிடைத்து உன்னிடத்துல எனக்கும் குற்றமில்லாத ஒரு பிரீத்தியும் இருந்து நானும் உன் அருகையில் அருகாமையில் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் எனக்கும் கொடுத்து இதோடு மாத்திரமில்ல அடியார் குழ உன்னுடைய பாகவதால் உன்னை சேவிச்சென்றிருக்கவாளாக இருந்திருக்கிற பாகவதால் குழாங்களிலே சேரும்படியான பாக்கியமும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னாக்கா இத்த காட்டிலும் சீவை குண்டத்துல ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை, இதுவே சீவை குண்டத்துல அனுபவிக்கக்கூடிய அனுபவம் தான் என்பதாக சொல்லுகின்ற. அதே மாதிரி இங்க யாருக்கெல்லாம் திருவேங்கடமுடியானுடைய ஒரு தயாதேவியனுடைய அனுகிரகம் வந்துருச்சுன்னாக்கா தயாதேவியனுடைய அனுகிரகத்தினால நித்திய சூரிகளோட கூட சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு பாருங்கோ, அந்த நிலையை அடைகிறார்கள் பாக்ய கிருதினகா என்பதா. நித்யாக பூர்வம் நிதிமிவதையே நிர்விசம் சஞ்சனாத்ரம் யாருக்கு இது கிடைக்கும்? ஜன்மாந்திர சகசிரேஷு தபோத்யான சமாதினா நரானாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே என்பதாக சொல்லுகின்ற. எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஜென்மாக்கள் தபஸு தான் முதலியுள்ள தியானங்கள்னால யாரெல்லாம் எம்பெருமான் இருக்காளோ அவளுக்கு தான் கிருஷ்ணனிடத்துல பக்தி கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார். நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் என்னன்னு எல்லாம் தெரியாது. ஆனா நமக்கு அந்த தயாதேவியனுடைய அனுகிரகம் வந்துருச்சுனாக்க நித்யாபூர்வம் நிதிமிவ அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக இருந்துருக்கிற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை நாம சேவிக்க முடியும். நிதிமிவ இதுவும் உபநிஷத்துல சொல்லிருக்கு. ஒரு வீட்டுல இருந்துருக்கு, வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய புதையல் இருக்கு. அந்த புதையில தெரிஞ்சுண்டு அந்த புதையல் இருக்குன்றத தெரியாத அது மேலேயே நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இங்க இருக்கிற திருவேங்கடமுடியானுடைய ஸ்வரூபத்தையும் சுவாவத்தையும் நாம தெரிஞ்சுக்காத இத்தனை நாள் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இப்போ அது நமக்கு காண்பிக்கிறது. அது ஒரு கண்ணுல ஒரு மெய் போட்டு பார்த்தோம்னாக்க நிதி இருந்தா தெரியுமா? இது அஞ்சனாத்ரி, அஞ்சனம்னா மெய்க்கு பேரு. இந்த அஞ்சனாத்ரி ஆகிற ஒரு மையினாலே நாம பார்த்தோம்னா நித்யாபூர்வம் அப்பொழுதுக்கு அப்பொழுதாக இருந்திருக்கிற ஆறாவதாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த எம்பெருமானை அடைந்து அனுபவிக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால அந்த பகவத் அனுபவம்ன்றது இருக்கு பாருங்க, திருவேங்கடமுடியானுடைய அனுபவம் தயினாலதான் கிடைக்கிறது. அந்த தயையை கணக்கு யாரெல்லாம் ஆசிரியக்கிறோமோ அவ எல்லாருக்கும் நித்திய சூரியெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. அவள்லாம் தான் யார் யாரெல்லாம் பாக்கியவான்களா இருக்காளோ அவள் தான் அந்த தயாதேவியை அனுபவிக்க முடியும். அந்த பாக்கியவான்கள் யாருன்னா சுவாமி தேசிகனுடைய திருவடியை ஆசிரியச்சவளாக இருந்துருக்கவ, அந்த தேசிகனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்துருக்கவாள் இருக்காள், அந்த சுவாமி தேசிகனிடத்துல பிரதிபத்தி பக்தி இருக்கிறவாளா இருந்துருக்கா பாருங்கோ, அவதான் பாக்கியவான்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி நமக்கும் நிச்சயமாக சொல்லணும், அந்த திருவேங்கடமுடியானுடைய அனுபவம் இருக்கு பாருங்கோ, அது பிரத்யட்சமா நேர போய் சேவிக்கிற அனுபவம் ஒரு பிரச்சாரம். ஏதோ இருந்த இடத்துலயே இருந்துட்டு அந்த திருவேங்கடமுடியானுடையவும் அந்த தயாதேவியனுடைய குண விசேஷங்களையும் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குனாக்கா இது பாக்கியம் கிடைச்சதுக்கு காரணம் சுவாமி தேசிகனுடைய சம்பந்தம் நமக்கு எல்லாம் இருக்குன்றதுனாலதான். ஆகையால அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடியை நாம எல்லாரும் நினைச்சுண்டு நாமளும் அந்த திருவேங்கடமுடியானுடையும் தயானுட தேவியனுடையும் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகணும்னு பிரார்த்திக்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய் கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.